ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் முதல் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அது யூஸ்வலி இந்த டேட்டா கலெக்ஷன்ஸ், இந்த டேட்டாஸை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது, எஸ்டிமேட்ஸ் பண்ணுறது, அண்ட் நிறைய டூல்ஸ் அப்ளை பண்ணி கவர்மெண்ட்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா கூட அந்த டூல்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு எப்படி எந்தெந்த ஸ்டேட்டில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத காமிச்சாங்க. இது நிறைய பிஸ்னஸ்க்கு இந்த டூல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் இதில் வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். யூஸ்வலி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, அபோவ் 80 எத்தனை, அபோவ் 70 எத்தனை அப்படின்னு நம்ம கேட்கும்போது கேல்குலேஷன்ஸ்க்கு கொஞ்சம் சிரமப்படுவோம். ஸோ பட் இந்த டூல்ஸை கரெக்டாக ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டைமும் நிறைய கன்சியூம் ஆகாது. ஸோ நம்ம அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், மார்க்ஸ் ஸ்கோர்டு பை 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க் கொடுத்துருக்காங்க. உங்களை கேட்டிருக்க க்வெஸ்சன் என்னென்னா, கன்வெர்ட் த மார்க்ஸ் இன்டு ஏ கண்டினியூஸ் சீரீஸ் ஆஃப் அ கிளாஸ் இன்டர்வல் ஆஃப் 10, அதாவது கிளாஸ் இன்டர்வல் 10 இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது லோயஸ்ட் நம்பர் என்ன, ஹையஸ்ட் நம்பர் என்ன. இங்கே லோயஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20 தான் லோயஸ்ட் நம்பராக இருக்குது. அண்ட் ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதில் நான் செக் பண்ணப்போ 80 தான் ஹையஸ்ட். ஸோ நான் என்னுடைய கிளாஸ் இன்டர்வல் இந்த 20-80 வரையும் வர்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கணும். பட் 10 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கணுன்றதையும் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எடுக்கிற இன்டர்வல் நான் எப்படி எடுக்க போகிறேன்னா 10 to 20. ஸோ 20 தான் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ எண்டிங் வந்து 80 இருக்கிற மாதிரி நான் காமிச்சிக்கிறேன். ஸோ அப்போ 20 to 30, 30 to 40, 40 to 50, அதாவது இடையில 10 நம்பர்ஸ் இருக்கணும். அதனால தான் அந்த கிளாஸ் இன்டர்வல்னு சொல்கிறாங்க. அண்ட் 50 to 60, 60 to 70, 70 to 80, அவ்வளோதான். அந்த 80 நிப்பாட்டிக்கலாம், பிகாஸ் நம்மளுடைய ஹையஸ்ட் நம்பர் இந்த சம்பவ பொறுத்தர உள்ள 80. அதனால் நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ எப்படி டேலி மார்க்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த 10 to 20 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக பார்த்தோன்னா கவுண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். பட் இது இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துக்கோங்க, 41. மொதல் இது எந்த கிரேடில் வருதுன்றதை பார்த்துக்கோங்க, கிளாஸ் இன்டர்வல் எதுக்குள்ளே வருது அப்படின்னு மொதல் இதை ஸ்ட்ரைக் பண்ணிக்கோங்க. 41 எங்கே வருது, 40 to 50 வருது. ஸோ அப்போ இங்கே ஒரு டேலி மார்க் போட்டுக்கோங்க. அடுத்தது 55 கொடுத்துருக்காங்க. 55 எங்கே வருதுன்றதை நம்ம பார்க்கணும், தட் இஸ் 50 to 60 வரும். ஸோ நான் அதனால் அங்கே ஒரு டேலி மார்க் போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 48 கொடுத்துருக்காங்க. 48 ஸ்ட்ரைக் பண்ணிக்கோங்க. இது எங்கே வருது, 40 to 50 தான் வருது. ஸோ நான் அங்கே ரெண்டாவது டேலி மார்க் போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு சம் இதில் கொடுத்துருக்குறது 47 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கிறோம். 47 எங்கே வருது, 40 to 50 தான் வருது. ஸோ அதனால் இங்கே ஒரு டேலி மார்க். அண்ட் 53 நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இது எங்கனக்குள்ளே வரணும், 50 to 60. ஸோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு 50 to 60 இந்த இதில் போடுறோம். இதில் நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் கேன்சல் பண்ணுறோன்னு. அடுத்த நம்பர்ஸ் பார்க்கும்போது ஒரு வேளை நம்ம திருப்பி பார்த்த நம்பரே பார்த்துருக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம கேன்சல் பண்ணுறோம். ரிப்பீட்டேஷன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம செய்கிற சம் வந்து தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமில். இப்போ இந்த 48 எந்த இன்டர்வலில் வரும், 40 to 50. ஸோ நீங்கள் இங்கே போட்டுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 33 கொடுத்துருக்காங்க. 33, 30 to 40 இன்டர்வலில் வரும். அதனால் நான் இங்கே ஒரு மார்க் போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 32 கொடுத்துருக்காங்க. 32, 30 to 40 இன்டர்வலில் தான் வரும். ஸோ அதனால் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே 30 to 40 இங்கே ஒரு இது போட்டுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 42 கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதை கேன்சல் பண்ணிவிட்டு ஆல்ரெடி 4 வந்துருச்சு. நீங்கள் 5th மார்க் நீங்கள் தனியாக போட வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி கேன்சல் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஒரு 5 நம்பர்ஸ் அப்படின்னு அலாட் ஆயிரும். ஏன்னா கவுண்டிங் பர்பஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு டேலி மார்க்ஸ் போட்டுக்கிறாங்க. ஸோ நான் எப்போனாலுமே 4 நம்பர்ஸ் ஸ்ட்ரைக் போட்டுட்டு 5th மட்டும் நான் கேன்சல் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டேன்னா இந்த மாதிரி வந்தாலே 5 அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம இதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 55 கொடுத்துருக்குறாங்க. இது எங்கே வரணும்னா 50 to 60 வரணும். ஸோ நான் அதனால் இங்கே போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 44 கொடுத்துருக்காங்க. அது எங்கே வரணும், 40 to 50 வரணும். ஸோ நான் அதனால் இங்கே இது நெக்ஸ்ட் பேட்சை தனியாக காமிச்சிக்கோங்க. இதோட சேர்த்து காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்போ தான் நம்மளுக்கு கவுண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 38 கொடுத்துருக்காங்க. இதை இங்கே கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மார்க் டேலி மார்க். இதில் நெக்ஸ்ட்டு 60 கொடுத்துருக்காங்க. 60 எந்த இன்டர்வலில் வரும்ன்ற கன்ஃபியூஷன் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக வரும். 50 to 60 வரலாம், 60 to 70 வரலாம். யூஸ்வலி இந்த பேஸ் லிமிட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே ஒரு மார்க் போட்டுக்கிறோம்.
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 65 கொடுத்துருக்காங்க. 65 எங்கே வரணும், 60 to 70 தான் வரும். ஸோ நான் அதனால் இங்கே போட்டுக்கிறேன். 71 கொடுத்துருக்காங்க, ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு 70 to 80 வரும். ஸோ அதனால் இங்கே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 80 வந்து 70 to 80 போட்டுக்கிறேன். இந்த லாஸ்ட் லிமிட் தான், இந்த 80ன்றது லாஸ்ட்டில் தான், இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடையாது, அதனால் நம்ம இதிலே போட்டுக்கலாம், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் 41 கொடுத்துருக்காங்க. 41 வந்து 40 to 50 தான் வரும். ஸோ நான் அங்கே ஒரு டேலி மார்க் போட்டுக்கிறேன், இதை கேன்சல் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 53 கொடுத்துருக்காங்க, கேன்சல் பண்ணிக்கோங்க. இது எங்கே வரணும்னா 50 to 60 வரணும், அதனால் இங்கே ஒரு டேலி மார்க் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் 47 கொடுத்துருக்காங்க, இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. அது 40 to 50 வரணும், ஸோ அதனால் இங்கே ஒரு டேலி மார்க் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் 48 இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. அது எங்கே வரணும், 40 to 50 தான் வரணும். ஸோ நாலாவது தான் இங்கே போட்டுக்கிறோம். 55 கொடுத்துருக்காங்க, இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 50 to 60 தான் வரணும், ஆல்ரெடி 4 வந்துருச்சு. ஸோ இதை ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி நான் காமிக்கிறேன், அப்போ தான் கவுண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 20 கொடுத்துருக்காங்க, இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. 10 to 20 வரலாம், 20 to 30 வரலாம், பட் நான் 20 to 30 நான் எடுத்துக்கிறேன், பிகாஸ் அஸ் பேஸ் லிமிட் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 31 கொடுத்துருக்காங்க, அதையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. அது 30 to 40 வரும், ஸோ அதனால் 4th தான் அங்கே நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் 34 கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எங்கே போடணும், நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிக்கோங்க. இது 30 to 40 வரணும், ஆல்ரெடி 4 இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணுற மாதிரி இது ஒன்று போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் 42 கொடுத்துருக்காங்க, அது 40 to 50 வரும், ஆல்ரெடி நம்ம வந்து 4 க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், ஸோ இதை கேன்சல் பண்ணுற மாதிரி ஒன்று போட்டுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 51 கொடுத்துருக்காங்க, இந்த 51 எங்கே வரணும், 50 to 60 லிமிட்குள்ளே வரணும். ஸோ இங்கே ஆல்ரெடி முடிஞ்சது, ஸோ நியூ பேட்ச் 1 மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 54 கொடுத்துருக்காங்க, 54 எங்கே வரணும், 50 to 60 இதில் தான் வரணும். ஸோ அதனால் செகண்ட் டேலி மார்க் போட்டாச்சு. அண்ட் அடுத்தது 30 கொடுத்துருக்காங்க, 30ன்றது எங்கே வரணும், யூஸ்ஃபுல்லாக 30 to 40 போட்டுக்கலாம். 20 to 30 வரும், 30 to 40 வரும், பட் நம்ம 30 to 40 போட்டுக்கலாம், பேஸ் லிமிட்டாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இதை கேன்சல் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட் 26 கொடுத்துருக்காங்க, 26 வந்து 20 to 30 வரணும். ஸோ அதனால் என்ன செய்கிறோம், இங்கே வந்து 20 to 30 இங்கே ஒரு மார்க் போட்டு வைக்கிறோம். அடுத்து 25 கொடுத்துருக்காங்க, இந்த 25 20 to 30 தான் வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு 20 to 30 போட்டுருவோம். அவ்வளோதான், நம்ம எல்லாமே போட்டோம், 30 marks இந்த டேலி மார்க்ஸில் கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை, இதை நெல் போட்டுக்கலாம், இங்கேயும் டேஷ் போட்டுக்கலாம். இப்போ எத்தனைன்னு கவுண்டிங் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் 3 வருது, 3 ஐ மீன் எத்தனை இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி நீங்கள் இங்கே போடணும், 3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இதுன்னா 5 ப்ளஸ் இங்கே 1 6, அதனால் இங்கே 6 காமிச்சிடலாம். இது ரெண்டையும் நீங்கள் 5 5 அவ்வளோ ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸோ அதனால் 10 காமிச்சிடலாம். இது 5, இங்கே ஒரு 2 இருக்குது, அண்ட் 7 காமிச்சிக்கலாம், இங்கே வந்து 2 and 2. இப்போ இதில் டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூ வந்து 30 வரும். 30 ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் எடுத்து எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டலும் நம்ம 30 அரைவ் பண்ணிட்டோம். ஒருவேளை இந்த 30 பதிலாக உங்களுடைய ஆன்சர் வேறு மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணியிருக்கிற டேலி மார்க்ஸு தப்பாக இருக்குன்றது அர்த்தம். ஸோ நான் அதனால் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம், கோரலேட் பண்ணிக்கலாம், எங்கே நம்ம தப்பு விட்டுருக்கோன்றதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் போடுறது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். வேறு எதுவும் டாபிக் வேணுனாலும் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூம்மா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.